வணக்கம், முத்துநகர் மீனவன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 150 கிலோ கொப்பரக்குளம் மீனை வந்து வெட்டுறதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது என்னென்னா, இது ஒரு கம்பெனி. இவங்க என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, தலேஸ்புரத்துலேருந்து மீன் எடுத்து வந்து இங்கே வெட்டுறக்காண்டி அவங்க கம்பெனிக்கு கொண்டாந்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, அவங்க காலில் எடுத்த மீன் அது எல்லாமே வந்து ஐஸ் போட்டு வச்சுருக்காங்க. ஒரு 3 மணி ஏலத்ததுக்கு அப்புறம் எடுத்ததுக்கப்புறம் அவங்க வந்து மொத்தமாக வந்து எடுத்து கேரளாவுக்கு அனுப்பிடுவாங்க. நைட்டு பிசிங்கார் பார்ல எடுக்கிற வந்து அப்போ நைட்டோட நைட்டாகவே போயிடும். இந்த மாதிரி திரேஸ்புரம் காலையில் அப்புறம் மதியம் எடுக்கிற மீனை வந்து அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த ஒவ்வொரு இதாக ஆர்டர் கேட்டே இருப்பாங்க. கேட்டு ஒவ்வொரு கம்பெனிக்கும் அவங்க வந்து பாக்ஸ் பாக்ஸாக இறக்கிடுவாங்க. அதை பற்றி நான் வந்து தனி வீடியோவாக அவங்களுக்கு காட்டுறேன். இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்னென்னா, இந்த மீனை வந்து எத்தனை கண்டமாக வெட்டுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து என்னன்னா, தலை அந்த குடல் இதெல்லாம் வந்து வேஸ்ட்டு, மற்றதான் அந்த கண்டம் மட்டும் தான் வந்து பயன்படும். இது என்ன செய்வாங்க அப்படின்னா, கண்டம் ஒரு சின்ன சின்ன கண்டமாக ஒரு 20 கிலோ 25 கிலோன்னு கண்டமாக போட்டுருவாங்க. அதை இன்றைக்கி எப்படி வெட்டுறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வெட்டுறவங்களுக்கு வந்து இந்த பெரிய மீன் வெட்டுறவங்களுக்கும் தனியாக இருப்பாங்க. சின்ன மீன் நீங்கள் யாருக்குமே பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து இந்த திரேஸ்புரத்தில் வந்து வெட்டுவாங்க, அவங்க வந்து இதை வெட்ட மாட்டாங்க. அதே மாதிரி இவங்க போய் அந்த மீன் வெட்ட மாட்டாங்க. இவங்க அந்த பெரிய மீன் வெட்டுறதுக்குனே தனியாக இருப்பாங்க. இந்த மாதிரி கம்பெனியில் வந்து கூப்பிடுவாங்க, பெரிய மீன் எடுத்ததுக்கப்புறம் அந்த அண்ணன் வந்து வெட்டிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் வந்து இந்த பெரிய மீன் வெட்டுறவங்க தனியாக வச்சுருப்பாங்க. அவங்களோட கத்திலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லா ஷார்ப்பாக இருக்கும். இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, அது கூட வந்து ஒரு 3 மயில் மீன் எடுத்திருக்காங்க. அதை வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அந்த வாய்ப்பகுதியை வெட்டுறாங்க. இதை வந்து 2 பகுதியாக வந்து வெட்டி போடுறாங்க. ஏன்னா வந்து பாக்ஸ் பெரிய பாக்ஸ் இருக்குது, அந்த பக்கத்தில் இருக்குது பார்த்திங்கன்னா, அது வந்து பெரிய பாக்ஸு. அந்த பாக்ஸில் இதை வந்து அடிக்கலாம்னு சொல்லிட்டு 3 மீனையும் ஒரே பாக்ஸில் அடிக்கலாம்னு சொல்லிட்டு 2 பீஸாக வந்து வெட்டுறாங்க. ஆனால் பெரிய மீன் வந்து அந்த பாக்ஸில் வந்து போட முடியாது, அதனால் சின்ன சின்ன கண்டமாக போட்டு மிச்சத்தை இருக்கிற வந்து பெரிய பாக்ஸில் அடுக்கிறாங்க. அது எப்படி வெட்டுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அந்த வீடியோவில். இப்போ வெட்டிகிட்டு இருக்காங்க. இதை வந்து 2 2 போட்டு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 15 கிலோ, ஒரு மீன் 15 கிலோ 20 கிலோ, ஒரு மீன் மட்டும் 8 கிலோ மீன், இந்த மாதிரி இருக்குது. இதை வந்து வெட்டி எடை போட்டு அவங்க இணைச்சிருவாங்கன்னா, ஒரு சின்ன பேப்பரில் வந்து மயிலுன்னு போட்டு இப்போ எத்தனை கிலோ எடுத்துருக்காங்களோ அதை வந்து அதை ஒட்டிடுவாங்க. அடையாளத்துக்கான இப்படி ஒட்டிடுவாங்க. இப்போ வந்து ஒவ்வொரு துண்டாக வந்து வெயிட் போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. மொத்தமாக 3 மீனும் வெயிட்டு போட்டு 55 கிலோ வந்துச்சு. 55 கிலோ வந்து என்ன, ஒரே பாக்ஸ் அந்த பெரிய பாக்ஸில் வந்து அடிச்சிடலாம். அதில் போட்டிங்கன்னா ஒரு 1.5 கிலோ வந்து நம்மளுக்கு 1.5 பாக்ஸ் ஈஸியாக தேவைப்படும். மொத்தம் வந்து நம்மளுக்கு 55 200 இருக்குது. அந்த 200 கழிச்சிருவாங்க. இப்போ வந்து 55 கிலோ வந்து இந்த மீன், 3 மயில் மீன் இருக்குது. அதை என்ன செய்வாங்க, லைட்டாக ரத்தம் இருக்கும், அதை லைட்டாக கழுவிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க அப்படின்னா, வந்து அந்த பாக்ஸில் வந்து அடிக்கிடுவாங்க. தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அண்ணன் வந்து பாக்ஸில் அடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பெரிய மீனாக வச்சு கொண்டு போக முடியாது, அதனால் என்னென்னா கண்டம் போட்டு இந்த மாதிரி இருக்காங்க. இப்போ பெரிய மயா என்னென்னா கொப்பரகுளாக்கு வந்து நம்ம வந்தாச்சு. இப்போ வந்து அந்த ரெக்கையை வந்து வெட்டிக்கிட்டு இருக்காங்க. மண்டை அப்புறம் குடல் அதை நான் காட்டலை உங்களுக்கு, அதை வந்து வெட்டிடுவாங்க. இந்த மீன் வந்து என்ன, மொத்தம் 150 கிலோக்கிட்ட இருக்கும். இது நம்ம கண்டம் போட்டதுனால் உங்களுக்கு வெயிட் எவ்வளோ வந்துச்சு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. குடல் இதில் வந்து நிறையா இருக்கும், குடல் அப்புறம் தலை இதெல்லாம் சேர்த்தாலே வந்து ஒரு 30 கிலோக்கிட்ட வந்துடும். இப்போ வந்து தலையை வெட்டிட்டாங்க, தலையும் குடலும் எடுத்துட்டாங்க. இப்போ அவங்க தானே சொல்லுவாங்க, ஒவ்வொரு பீஸுக்கு வந்து அளவு சொல்லுவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க வந்து வெட்டுவாங்க. இந்த வெட்டு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நடுவில் உள்ள ஒரு முள் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி சதலம் வந்தாங்கன்னா கத்தி வந்து ஷார்ப்பாக இருக்கும். அப்பப்போ வந்து என்ன செய்வாங்க, தண்ணியில் கழுவிட்டு அப்புறம் என்ன செய்வாங்கன்னா, அந்த கல் இருக்கும், அந்த கல்லை வச்சு தேய்ச்சிக்கிடுவாங்க. அப்போ தான் வந்து வெட்ட முடியும். நடுவில் உள்ள முள் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்ன செய்வாங்கன்னா, கருவாட்டுக்குன்னு தனியாக வந்து வாங்குவாங்க. இது வந்து என்னென்னா கறிக்கு போகுது. இந்த மீன் நினைச்சிடறாங்க அப்படின்னா வந்து ஒவ்வொரு கம்பெனிக்காக கொடுத்துருவாங்க, அங்கே வந்து மொத்தமாக எடுத்துக்கிடுவாங்க. இல்லை சில்லற கடையில் வந்து வாங்கிட்டு போவாங்க. அந்த மாதிரி கண்டத்தை வந்து ஒவ்வொரு பீஸாக வாங்கிட்டு போவாங்க. இல்லை அப்படின்னா எனக்கு வந்து ஒரு 5 கிலோ தாங்க 10 கிலோ தாங்கன்னு அவங்கள்ட்ட கேட்பாங்க. அப்போ வந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னா வந்து வெட்டி இந்த மாதிரி கொடுப்பாங்க. அந்த ஒரு பீஸ் மட்டும் என்னென்னா 21 கிலோ இருக்குது. இப்போ அந்த வந்து கலை தேய்ச்சிட்டு மறுபடியும் வர்றாங்க. லைட்டாக ஒவ்வொரு வாட்டியும் வந்து கத்தி லைட்டாக கழுவிக்கிறாங்க. அப்போ தான் வந்து வெட்ட ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த அண்ணன் மார்க் சொல்கிறாங்க, அந்த அளவுக்கு வந்து இவங்க வந்து கரெக்டாக வெட்டுறாங்க. இப்போ நம்மளுக்குமே வந்து முழுமீனாக கேட்டால் ஒரு ரேட் வரும், கண்டமாக கேட்டால் கொஞ்சம் கூட வரும். ஏன்னா தலைலாம் இருக்குது, தலை குடலாம் கழிச்சுட்டு நமக்கு தருவாங்க. இது எல்லாமே என்ன செய்கிறாங்கன்னா, கேரளாவுக்கு தான் போகுது. இந்த மயில் மீன், கேரை, சூரை இதெல்லாம் வந்து அவங்க தான் விரும்பி சாப்பிட்றாங்க. அதனால் இதுவுமே வந்து கேரளா காண்டி தான் வந்து வெட்டிக்கிட்டு இருக்காங்க.
இதையும் வெயிட் போட்டு ஒரு ஒவ்வொரு சின்ன சின்ன பாக்ஸ் அந்த கிரேடில் வந்து அடிக்கிறாங்க. இது வந்து என்னென்னா 23 கிலோ இருக்குது. அந்த நம்ம பிளாஸ்டிக் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 30 கிலோ போட்டு ஒரு 20 கிலோ ஐஸை போட்டு அடுக்குவாங்க. அதுக்கு மேலே வந்து மீன் வைக்க முடியாது. அதனால் என்ன செய்கிறாங்கன்னா ஒவ்வொரு கண்டத்துக்கும் ஒவ்வொரு பாக்ஸை போட்டு ஐஸை போட்டு வைக்கிறாங்க. இப்போ 3 கண்டம், முதல் வந்து நம்மளுக்கு 21, ரெண்டாவது வந்து 23, அடுத்து நம்மளுக்கு வந்ததும் 21. பார்த்தீங்கன்னா இது வந்து 64 கிலோ ஆகிட்டு. அடுத்த பீஸ் வெட்டுறாங்க, மொத்தம் 3 பீஸ் பெரிய பீஸாக வெட்டிட்டாங்க. அடுத்து ஒரு என்ன செய்கிறாங்க அப்படின்னா வந்து கண்டம் பண்ணாமல் முழு பீஸாக வந்து பெரிய பாக்ஸில் வச்சிடலான்னு நான் வந்து வைக்கிறாங்க. ஐஸ் போடுறாங்க, அந்த கண்டத்துக்கு வந்து ஐஸை போட்டு வைக்கிறாங்க. 65 சொல்கிறாங்க அந்த அண்ணன் வந்து வாழை மட்டும் வெட்டிட்டு இதை வந்து ஒரு பாக்ஸ் பெரிய பாக்ஸ்லேயே வச்சுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு அந்த அண்ணன் சொல்கிறாங்க. இந்த மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா அந்த மயில் மீன் இந்த அடிக்கியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து பெரிய பெரிய சீகா பெரிய பெரிய மயில் மீன் இந்த மாதிரி கண்டங்களை வந்து இதில் வந்து போட்டு வச்சுருவாங்க. இப்போ வந்து அந்த அண்ணன் வந்து வால் பகுதி மட்டும் வெட்டுறாங்க. மொத்தம் இந்த இது பார்த்தீங்கன்னா ஒரு 55 கிலோ இருந்துச்சு, மொத்தம் வந்து 130 கிலோ. அந்த கழிவுகள்லாம் சேர்த்தா ஒரு 30 கிலோ மொத்தத்தில் மொத்தம்னா அந்த கொப்பரகுளா மீன் வந்து 150 கிலோக்கு மேலே வந்துட்டு 160 கிலோ நெருக்கி வந்துட்டு. அந்த பெரிய பாக்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து 1.5 பார் ஐஸ் பிடிக்கும். இது நம்ம சின்னதுனா வந்து ஒரு 1.5 பார் கொஞ்சம் கூட ஒரு 20 கிலோமீட்டர் நம்ம வந்து போட்டாலே போதும். ஆனால் பெரிய பாரில் வந்து நம்மளுக்கு வந்து 1.5 பார் ஐஸ் பிடிக்கும். ஐஸ் எடுத்து அந்த இதை வந்து உள்ளே வைக்க போகிறாங்க, கவர் வச்சு வைக்க போகிறாங்க. ஏன்னா வந்து கண்டங்களுக்கு ஃபுல்லாக வந்து பெரிய பெரிய துண்டாக இருக்கிறனால ஐஸில் வந்து நசுங்கிடும். அதனால் என்ன செய்வாங்க அப்படின்னா வந்து ஐஸை போட்டு கவரை போட்டு அதில் வந்து மீனை வச்சு அதுக்கு மேலே ஐஸை போடுவாங்க. ஐஸை போட்டு நல்லா பரப்பிட்டு கவர் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்து மீனை வச்சு அந்த கவரை வச்சு மீன் மூடிடுவாங்க, ஃபுல்லாக மூடிட்டு அதுக்கு மேலே ஐஸை போட்டுருவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. Right.